Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா grilled பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கேன். தண்ணியே இல்லாம கெட்டியான தயிர் 1/2 கப் அளவு எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chili, தேவையான அளவு உப்பு. பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கேன். கேப்சிகமும் எடுத்திருக்கேன், அதையும் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியனும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நல்லா மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் வரையும் ஊற வைக்கணுங்க. ஒரு 2 hours வந்து இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். 2 hours கழித்து இதை எப்படி கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இப்போ பன்னீர் வந்து 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி உட்டன் ஸ்கியூவர்ஸ் வச்சுருக்கேங்க, இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கில் ஒரு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் பன்னீர் போல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. இது போல் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிரில் இது இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கூட இப்படி அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணதை இப்படி வச்சு டைரெக்டாக அப்படியே கிரில் பண்ணலாங்க. அதை அப்படி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்டாண்டும் இல்லை அப்படிங்கிறவங்க தவா யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் இருக்கு இல்லையா, தோசைக்கல் வச்சு அதில் இந்த ஸ்டிக்ஸை அப்படி அப்படியே வச்சு நம்ம அப்படியே கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். பன்னீர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் சும்மா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு கிரில் பண்ணுங்கள், சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் கிரில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பில்லைஸ் அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க.
நடுப்புல இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எப்படி கிரில் ஆகி வருது பாருங்க. சிம்லயே வச்சு கிரில் பண்ணுங்க பாருங்க எப்படி நல்லா கிரில் ஆகி வருது பாருங்க. ஆயில் அப்பப்போ லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கிரில் ஆயிடுச்சு எல்லா பக்கமும். அந்த கிரில் ஸ்டாண்ட் இருந்தாலும் பண்ணலாம் இல்லைன்னா தவாலையும் பண்ணலாம். ஒரு ஸ்டிக் வந்து நான் தவால பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க. தவால வச்சுட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இந்த ஸ்டிக்கை திருப்பி திருப்பி போட்டு கிரில் பண்ணி எடுக்க வேண்டியதா. உங்களுக்கு நல்லா கிரில் ஆகி வரும் பாருங்க. ரெண்டு பக்கம் கிரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்க நல்லா கிரில் ஆகி வருங்க. தவாலையுமே பாருங்க கிரில் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ரெண்டு ஸ்டிக்கும் அந்த ஸ்டாண்டில் பண்ணதுங்க. இது வந்து தவால பண்ணது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.